ஜாய்ஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு குவிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் சில்லி பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். எக் சில்லி பிரெட் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் 5 ஐட்டம்ஸ் தான். நான் இங்கே ஒரு 7 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். முட்டை 3, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். பிரெட்டை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் எடுத்து வச்சுக்கோங்க. 1/6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிரெட் ஸ்லைசஸை இதோட சேர்த்துடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். பிரெட் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் அதுவும் இதோட சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகும் பிரெட்டோட. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. பிரெட்டும் எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நம்ம மசாலாவும் பிளெண்ட் ஆகட்டும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப குவிக்கான ரெசிபி. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு. இதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் 3-4 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலே முட்டையும் பிரெட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பி ஃப்ளேவர்டாக பிரெட் கிடைக்கும். இது நீங்கள் கிட்ஸுக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். டொமேட்டோ சாஸ் அதோட பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான பேச்சுலர்ஸ் ரெசிபி கூட. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம கொத்தமல்லி இலையை மட்டும் லைட்டாக இப்படி தூவி விட்டுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான எக் சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜாய் சமையல்.